இன்டஸ்டைனோட லாஸ்ட் பார்ட் மலக்குடல், மலக்குடல் பெருங்குடல் அந்த பகுதியை அசெண்டிங் கோலான், டிரான்ஸ்வர்ஸ் கோலான், டிசெண்டிங் கோலான், ரெக்டம், ஆனஸ் இந்த பகுதியை சுத்திகரிக்கின்ற பஸ்தி என்கின்ற ஒரு பயிற்சி, தண்ணீரை செலுத்தி குடலை குளிர்ச்சி ஊட்டுகின்ற பயிற்சி. கோலான் இரிகேஷன் என்று சொல்லுவார்கள். பஸ்தி அஹிம்சா எனிமா என்று அதற்கு இப்பொழுது பெயர் வைத்திருக்கிறோம். அந்த பஸ்தி பயிற்சி அஹிம்சா எனிமா, பஸ்தி என்கின்ற எனிமா, குளிர்ந்த நீரை எடுத்து அதுக்கு உப்பு கலந்த தண்ணீரோ வெதுவெதுப்பான தண்ணீரோ மூலிகை தண்ணீரோ எண்ணெய் வகைகளோ அதெல்லாம் மருத்துவம் செய்வாங்க, மருத்துவத்தில் செய்வாங்க, ஆயுர்வேதா சித்தாவிலெல்லாம் நம்ம அதெல்லாம் இங்கே மருத்துவம் கிடையாது. வாழும் முறை இங்கே வெறும் தண்ணீர், குளிர்ந்த தண்ணீரை வைத்து மலக்குடலை குளிர்ச்சியூட்டி கொள்கிறோம். அதான் முக்கியம், மலத்தை வெளியேற்றி கொள்கிறோம் இல்லை, மலக்குடலை சுத்தப்படுத்துகின்ற பயிற்சி அல்ல அஹிம்சா எனிமா. தெரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கும் போதே தப்பாக கற்றுக்கக்கூடாது. மலக்குடத்தில் மலக்குடலை சுத்திகரிக்கின்ற பயிற்சி கிடையாது. மலக்குடலை குளிர்ச்சியூட்டினால் இந்த உடம்பு தன்னைத்தானே மலக்குடலை சுத்திகரித்து கொள்ளும். மோஷன் வரலைங்க எனக்கு, உடனே எனிமா எடுத்துக்கிறது, எடுத்துக்கிற தப்பு இல்லை. மோஷன் வராததற்காக எனிமா எடுத்துக்கொள்ளக்கூடாது, உணவை மாற்றி மலச்சிக்கலை போக்கிக் கொள்ள வேண்டும். அது தெரிஞ்சுக்கணும், புரியுதா? அப்போ இந்த அஹிம்சா எனிமா என்பது மலச்சிக்கல் இல்லாமல் இந்த குடலில் மலம் தங்கி ஆகி உற்பத்தியாகி குடல் உஷ்ணமடைந்து உடல் ஆரோக்கியம் பாதிப்படைந்து ஆரோக்கிய பராமரிப்பு முறைகள்லாம் இந்த உடலில் இயல்பாக நடக்க முடியாத அளவுக்கு இந்த மலச்சிக்கல் நம்மளை பாதிக்காமல் இருப்பதற்காக கைத்தடியாக இந்த அஹிம்சா எனிமாவை நாம் பின்பற்ற வேண்டும். அதை இப்போ தெரிஞ்சுக்கணும். டெய்லி எடுக்கலாம், எடுக்கலான்னா ரீடைன்டு எனிமா, கொஞ்சோண்டு தண்ணி 100 ml தண்ணியை மட்டும் எடுத்து உள்ளார செலுத்திட்டு மோஷன் போகாமல் அப்படியே இருந்துடலாம். அது அடுத்த நடை எப்போ போகுதோ அப்போ இந்த காஞ்சி போன மலமெல்லாம் உறிஞ்சி கரைஞ்சி கொஞ்சம் இயல்பாக வரும். அது வேணால் டெய்லி செய்யலாமா இல்லையா? தினசரி எனிமா எடுக்கக்கூடாது. ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாஸ் என்று சொல்கிறார்கள். இந்த குடலில் நம்மளுடைய ஜீரண நீர்கள் மட்டும் நம்முடைய உடலை ஜீரணிப்பதற்கு பத்தாது, புரியுதா? இந்த பாக்டீரியாலாம் வேணும். நீங்கள் எனிமா எடுத்து எடுத்து இந்த பாக்டீரியாலாம் வெளியேற்றிட்டீங்கன்னா ஜீரணமே ஒழுங்காகாது, சாப்பிட்டு சாப்பிட்லாம். அதனால் எனிமா என்பது ஃபஸ்ட் எய்டு, 108 ஆம்புலன்ஸ் மாதிரி. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கு எனிமா கொடுத்துட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா ஆம்புலன்ஸ் வரங்காட்டியும் பாதி வியாதி குணமாயிருக்கும், எழுந்து உட்காந்துருவார். இல்லை பார்த்துக்கிறேன் அப்புறம் பார்த்துக்குவோம் பார். ஃபஸ்ட் எய்டு எனிமா, என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே எனிமா. மலம் கழிக்காத பிரச்சனைக்கு தினசரி தீர்வு எனிமா அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், புரியுதா? அஹிம்சா எனிமா. இப்போ இந்த பயிற்சிகளை எல்லாம் இங்கே நடித்து காண்பித்து செய்து காண்பித்து நாம் எல்லாம் செய்து பழகப் போகிறோம். எல்லோரும் சாப்பிட்டு வந்துட்டிங்களா? சாப்பிடலையா? சரி, சந்தோஷம். ஏன்னா சாப்பிட்டுட்டு இந்த பயிற்சியெலாம் செய்ய முடியாது, அதனால தான் கேட்டேன். சரி, உபசரிப்புக்கு கேட்கல. நீங்கள் தவறாக சாப்பிட்டு வந்திருந்தீங்கன்னா சிரமமாச்சுன்னு சொல்லி. அஹிம்சா எனிமா, இது மலக்குடலை தூய்மை செய்வது. ஐயா வந்து பேசும்போது சொன்னாங்க, நம்ம உடம்புல சேர்கிற கழிவுகளை முழுமையாக நீக்க முடியாது, எவ்வளோ பண்ணாலும் நீக்க முடியாது. 10 நாள் உண்ணான உண்பு எனிமா எடுத்துட்டால் கூட கடைசியில் ஒரு துளி வந்து கொண்டிருக்கும். இந்த அஹிம்சா எனிமா என்பது, இது ஒரு டம்ளர், பிளாஸ்டிக் டம்ளர். இதில் ஒரு மீட்டரில் பிளாஸ்டிக் குழாய் இருக்குது. இதில் தண்ணீர் எடுத்துக்கணும். என்ன தண்ணி? பச்சை தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி, அடுக்கு தண்ணிலாம் எடுத்துக்கொள்ள, பச்சை தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது வந்து நாசில், இது நாசில். ஒரு தடவை இதுக்கு போயிடணும், ஒரு தடவை வெளியே போயிடணும். போகாவிட்டாலும் முயற்சி பண்ணி பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் இதை எடுத்துக்கணும். எடுப்பதற்கு முன்னால் ஆசன வாயிலையோ அல்லது இதுலேயோ கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும்.
இல்லை தெரிவிட்டால் சுலபமாக அது போயிடும். தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். அது தடவி ஒரு தடவை வெளியே போன பிறகு கால் கழுவிட்டு வந்து அப்புறம் இந்த எடிமாவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் தண்ணியை எடுத்துக்கணும். தண்ணியை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ஒடுக்கு உழுந்திருக்கும், இதெல்லாம் எடுத்துட்டு அப்படி பிடிச்சிக்கணும். இப்படி கட்ட வரலால் அடைச்சிக்கணும். அடைச்சிக்கிட்டு இப்படி உயரமாக பிடிச்சிக்கணும், இல்லாட்டி ஒரு லெட்டின்லேயே ஒரு ஆணி அடித்து மாட்டிக்கலாம். மாட்டிக்கிட்டு இப்படி காலை அகட்டிக்கிட்டு ஆசன வாயில் இதை விட்டுக்கணும். அப்படியே தடவிக்கிட்டே போனோம்னா உள்ளே ஓட்டை இருக்கிறது தெரியும். அப்படியே ஒரு அங்குலத்துக்கு சொருவிட்டால் போதும். சொருவிட்டால் தண்ணீர் வந்து ஒரு 2 நிமிடத்தில் போயிடும். இது 1/2 லிட்டர் பிடிக்கக்கூடியது. போன பிறகு என்ன பண்ணணுன்னா, படுத்து கையை பிடிச்சி காலை மடங்கிட்டு இந்த வயிற்றை இடச்சுற்று வடச்சுற்று இடச்சுற்றாக அப்படி சுற்றணும். 3 சுற்றின பிறகு இது செயற்கை இல்லையோ, இயற்கைக்கு வந்தவொன்னு எல்லாருக்காக கொஞ்சம் செயற்கை இல்லையா அது பயன்படுத்த சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்போம். எவ்வளவோ செயற்கையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இதுக்கு வரும்போது இது செயற்கையாச்சே, இதை பயன்படுத்தலாமா? இயற்கைக்கு உதவுகின்ற செயற்கை, இயற்கைக்கு உதவுகின்ற செயற்கை, அதனால் பயன்படுத்தலாம். அதனால் இதை பயன்படுத்தி கொண்டு நான் மலச்சிக்கலை நீக்கிக்கொண்டால் அப்புறம் தொடர்ந்து தானாக வருவதற்கு, ஐயா சொன்னது மாதிரி உணவு முறையில் சில பயிற்சி முறைகளில் நம்ம மலச்சிக்கல் இல்லாமல் செய்து கொள்ளலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் இது வந்து நமக்கு தீமை இல்லை, அசிங்கப்படுவதற்குள்ள இது இல்லை, நாம் சுத்தமாக இருப்பதற்கு உதவுகின்ற ஒரு கருவி அஹிம்சா இனிமா. இயற்கை மருத்துவ நிலையங்களில் நீங்கள் எந்த நோய்க்கு போனாலும் முதல்ல செய்யக்கூடிய பயிற்சி அஹிம்சா இனிமா தான். இம்சா இனிமாங்கிறது என்ன? அது ஆஸ்பத்திரியில் கொடுக்குறது பெரிய குடுவையாக இருக்கும், இது சின்ன குடுவை. இந்த தண்ணீர் எங்கே போகும்? அந்த ஆசன வாய்க்கு மேலே கொஞ்சம் ஒன்று இடம் இருக்கும், அதுக்குள்ளே தான் போகும். அதுக்கு மேலேயும் போனாலும் எங்கே போகும்? சிறு அந்த பெருங்குடலுக்கு போகும், அவ்வளோதான். அது எந்த கெடுதலும் பண்ணாது. இந்த பயிற்சி சொன்ன பாருங்கள், படுத்து செய்கிறது அது எப்பவும் வேண்டியதில்லை. ஆரம்ப நிலையில் 2-3 நாள் செஞ்சால் போதும், அப்புறம் அவங்களுக்கு வந்து மலம் நல்லா இலகி வரும்படியாக ஆகும். அதனால் இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டால் ஒரு டாக்டர் வீட்டில் இருக்கிற மாதிரி, இந்த ஒன்று இருந்ததுன்னா டாக்டர் ஒருத்தர் வீட்டிலேருந்து நமக்கு வைத்தியம் பண்ணுற மாதிரி இதை எடுத்துக்கொள்வது நல்ல. நோய்களை நீக்குவதற்கு டாக்டரிடம் போவதற்கு முன்னால் இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த சேனலை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.